ஃபுல்லாக இருந்தேங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னடா சைடில் சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்கிறா. பாருங்க கஷ்டப்பட்டு கட்ட விட எப்படி உடச்சி வச்சிருக்கிறாங்க, பாருங்க துக்கு நூறுலாம் உடச்சி வச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் எவ்வளோ உடைப்பா, சின்ன சத்தம் கூட வராமல் எப்படி உடச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் உடைச்ச, இப்போ தான் காதலே விழுந்துச்சு, எப்படி உடைச்சதெல்லாம் காசு போன வேணா எனக்கு கேட்டுக்கலாம்ல, வீட்டை யாரும் அப்படி பண்ணுவாங்களா, என்ன சத்தம் வெளியே மம்டிலாம் வெளியே கிட என்ன பண்ணிட்டு இருக்கிற உடச்சியா? ஏய் எதுக்கு உடைச்ச? சும்மா உடைச்சியா? திருடுறதுக்கா? ஏ திருடுறதுக்கா? என்ன திருடுறதுக்கா? இங்கே எதுக்கு உடைச்ச? ஏய் காய்ஸ் நம்ம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஐயோ ஐயோ காய்ஸ் பாருங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு எப்படி உடச்சி வச்சிருக்கிறாங்க, இங்கே பாருங்க துக்கு நூறுலாம் உடச்சி வச்சிருக்காங்க, டைல்ஸுக்கு ஹில்ஸ்லாம் உடச்சி வச்சிருக்கா. ஏய் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க செங்கல் கிங்கல் எல்லாம் தெரியுற மாதிரி உடச்சி வச்சிருக்கா. ஏய் இங்கே வா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ உடைப்பேன், எதுக்கு இதெல்லாம் உடைச்ச? அவங்க தங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பொட்டி இருக்கு, தங்க பெட்டியும் தங்க புதையெல்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க உங்க வீட்டில். ஏய் அடுத்தவங்க 1000 கதை சொல்லுவாங்க, அது எப்படி இருக்கும்? உங்க பக்கத்தில் அவங்க உள்ளவங்க தான் சொன்னாங்க. ஏய் இங்கே பாரு, டென்ஷன் பண்ணாத, என் வீட்டை உடச்சதுக்கு எனக்கு நஷ்டம் கொடு. நஷ்டம் இப்போ நீ 1 லட்சம் ரூபா எனக்கு பணம் தர, நீ ஏய் சரி இது நோண்டி போட்ட மேஸ்திரிக்கு தெரியாதுங்க தங்கம் இருந்துச்சா இல்லையான்ட்டு, டைல்ஸ் எல்லாம் போட்டு பூசி வச்சிருக்கோம், இப்போ வந்து தங்கம் இருக்குன்னு உடச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இல்லை டைல்ஸ் எல்லாம் உடச்சி ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்கிறா. இங்கே பாருங்க இந்த சைடில் உள்ள பீடிங்கு இடத்துல. ஏய் ஹேய் இல்லை ஹேய் இங்கே வா திவ்யா, வா எப்படி ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் எப்படி உடச்சிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் உடைச்ச, இப்போ தான் காதலே விழுந்துச்சு, எப்படி உடைச்சதெல்லாம்? நீ வந்து உள்ள டிவி எதுவும் பார்த்துட்டு அங்கே பாப்பாடு விளாண்டுட்டு இருப்ப, சத்தம் கேட்காது தான் மெதுவாக உடைச்ச. ஏய் உனக்கு காசு போன வேணா எனக்கு கேட்டுக்கலாம்ல, வீட்டை யாரும் அப்படி பண்ணுவாங்களா? தங்கப்பட்டி இருக்குன்னு, தங்கப்பட்டி யார் சொன்னது தங்கப்பட்டி இருக்குதுன்னு? வந்து உடைச்சிக்காமே. ஏய் அங்கே பைப் லைன் தான் போகுது, நல்ல தண்ணிக்கு பைப் போகுது, நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு பைப் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு உள்ள, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா நீ? அங்கே எங்கே பைப்பு போவோம், அதில் தங்கம் தான் இருக்கும். ஏய் சப்பு சப்பு நிறுத்து போடுவோம்ண்ணா, எங்கே பாருங்க, இங்கே பாருங்க தா, இங்கே பாருங்க தா, தா மம்முட்டி மம்முட்டி எடுத்து வச்சிருக்கா, சின்ன கடப்பாறை எடுத்து வச்சிருக்காங்க, போட்டு எல்லாம் உடச்சி டைல்ஸ் எல்லாம் பேத்து வச்சிருக்கா. ஏய் இதுக்கு மட்டும் 1,000,000 செலவாச்சு தெரியுமா, இந்த இடத்துக்கு போடுறதுக்கு மட்டும் இந்த நடைய போறதுக்கு 1.5 லட்சம் செலவாச்சு எனக்கு. ஆ இதை உடச்சி வச்சிருக்கேன் புத்தியில் உனக்கு கொஞ்சம் கூட, உள்ள பைப்லாம் போச்சுன்னா பைப் நல்ல தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணி போகுது இல்லை, குடிக்க தண்ணி போகுது இல்லை, நாங்கள் தண்ணியில் மாசப்பட மாட்டோம். இப்படி உனக்கு தங்க வேணுங்கிறதுக்காக பைப் உடச்சிட்டு போவிய நீ, என்ன உடைக்க சொல்ற, என் வீட்டுக்குள்ள போந்து நீ பணக்கார உன வேற எங்கேயா போய் ஓட, இங்கே பாரு, இங்கே பாரு எனக்கு இதுக்கு நீ நஷ்டீடு கொடுக்காம நான் உடவே மாட்டேன். காய்ஸ் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் உடச்சி வச்சிருக்கா. ஏ அதே மாதிரி வாஷிங் மிஷின் நான் இங்கே தானே வச்சுருந்தேன், எப்படி அங்கே போச்சு வாஷிங் மிஷின், எப்படி அங்கே போச்சு? ஏய் காய்ஸ் வாஷிங் மிஷின் நான் இங்கே தான் வச்சுருந்தேன், இதை உடைக்கிறதுக்காக தள்ளி வச்சிருக்கேன் வாட்டமுக்கா, ஆ வாட்டத்துக்கு தள்ளி வச்சியா? ஆமாம். ஊடா எது ஊடு, இழுத்து போடும் ஊடு, சோறு கடைக்கா சொல்ற நீ எங்க போய் உட்கார்ந்தா ஊடா, எப்படி சொல்ற? ஏய் சும்மா லூசு, ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, என் வீட்டை உடைச்சதுக்கு நீ பணம் தரணும். இப்போ பைப் 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 ஏதாவது உடைச்சியா? பைப் ஏதாவது பண்ணல, ஏய் நீ வந்துருந்த பக்கம் பக்கம் அப்படி வெளியே வெளியே போ, எனக்கு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அது எப்படி ஒரு 20,000 செலவாகும், நான் பார்த்து போட்டுக்கிறேன், கிளம்பு. ஏ கிளம்பு வெளியே, கோச்சுக்காதரா வசந்து, அதில் தங்கம் இருக்கு உனக்கும் பாதி தரலான்னு தண்டை பார்த்தேன், வாழை ரெண்டு பேரும் சேர்ந்து தோண்டுவோம். ஓ அப்படியே என் வீட்டில் தங்கம் இருந்தாலும் அதை எடுத்து எனக்கு பாதி தருவோம், இப்போ பாதி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி புதையில இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், இங்கே வந்து 20 அடிக்கு நாங்கள் குழி எடுத்து பில்லர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இது எங்களுக்கு தெரியாமல் உனக்கு எப்படி வந்து உனக்கு அது இது தங்கம் வந்து தங்கம் இருக்கிறது சத்தியம், நான் எப்படி எப்படி சொல்லு, பாப்பா பிறந்தது அதிர்ஷ்ட தேவதனால அவங்க புதையில் வந்துச்சு, ஒரு ஜோசியக்காரர் சொன்னான். லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காது, என் பிள்ளை எனக்கு அதிர்ஷ்டம் தான், நீ ஏன்னா அதெல்லாம் சொன்னானே. ஏய்
ஏய் காய்ஸ் நீங்களே கேளுங்க, ஒருத்தன் வீட்டுக்குள்ளே பூந்து தங்க இருக்குதுன்னு போய் பேசிக்கிட்டு அடித்து உடச்சு நொறுக்கிருக்கிறான். எனக்கு என்னமோ இது வந்து தப்பாப்படுது, தங்கத்துக்காக பண்ண மாதிரி தெரில. என் வீட்டை உடச்சதுக்கான நோக்கத்தை சொல், என் வீட்டை உடச்சதுக்கான நோக்கம் என்ன? தங்கம் இருக்குது உடச்ச. சரி, எங்கே தங்க காட்டு. காய்ஸ் நான் உங்க கூட தெளிவாக சொல்கிறேன், இந்த இடத்துல எந்த ஒரு தங்கமுமே கிடையாது. மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே தான் இந்த இடத்துல தோணாரு. இந்த இடத்துல தோண்டும் போது நாங்களே பார்த்தோம். இங்கே நோண்டிட்டு இருக்கும்போது இங்கே பில்லர் போடுறதுக்காக இங்கே வந்து பெரிய குழி எடுத்தாங்க. அப்போ நானே பார்த்தீங்களா ஒன்றுமே கிடையாது. தேவையில்லாமல் பண்ணி நீ என்னோட நீ வந்து என்னை கெடுக்கணும். என் ஊடு நல்லா இருக்குது, அதை பிடிக்காமல் ஊட்டை ரெண்டு பண்ணலான்னு வந்திருக்கிற. அதான் ஏ கண்ணை உருட்டும் போதே தெரியுது, செவுனி கூட திருப்பிடுவேன். நான் இன்னும் கதவை பூட்டலைங்க, எப்பயுமே கதவு தூங்கும் போது தான் பூட்டுவோம். அதனால் பூட்டாமல் வச்சுருந்த இடத்துல எப்பயுமே நாங்கள் பூட்டு போடுவோம். பூட்டு போட்டு அந்த கேட்டை தள்ளக்கூட முடியாது. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்த கேப்பில் உள்ளே பூந்துருக்கிறாவே. ஏய் என்ன பண்ணுறேன்? தப்பிச்சு விடலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறேன்? எப்படி தப்பிப்ப? தொடர்ந்து தப்பிப்பேன். எப்படி தப்பிப்ப? எங்கே? ஏய் நில்லு நில்லு, எங்கே கிளம்புற? விவசாயம் செஞ்சு பொழைச்சி விவசாயம் புரிஞ்சு நக்குவ நீ நாயே. உடச்சிட்டு இந்த திருடி பலன் பார்க்குறியா? நீ அதை திருடி போகிறதான பார்க்குற? ஒழுங்காக அதை கீழே வச்சிரு, ஒழுங்கு மரியாதை கீழே வச்சிரு. அதை புரியல? ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னியே புரியல. எதுவும் திருடுறேன்னு சொன்ன? இந்த பித்தராட்டம் பேசுறது, இந்த பொய் பேசுறது, இதெல்லாமே என்கிட்ட எதுவுமே வச்சிக்காத. உன் வேலை நம்ம அதை மட்டும் பாரு. புரிஞ்சுதா? கிளம்பு. இதுக்கு நான் எவ்வளோ செலவாக நான் பார்த்துட்டு, கிளம்பு கிளம்புன்னு சொன்னேன். செலவானா நான் பார்த்துக்கிறேன். ஏய் வா, என்ன திமுருங்க வா. இங்கே வா. என்ன என்ன இப்போ என்ன திமுரு காட்டிக்க போகிறேன்? இப்போ எனக்கு தெரிய வேண்டியதில் என்ன தெரியுமா, இதை உண்மையிலேயே நீ உடச்சதுக்கான காரணம் என்னென்னு நீ இப்போ சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ நீ உண்மை சொல்லாமல் நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. இதை உடச்சதுக்கான காரணம் நீங்கள் தங்க பொதில் கிடையாது. ஒன்றுமே இல்லை, நீ உள்ளே பூட்டி வச்சிருக்க, வெள்ளையும் பூட்டி வச்சிருக்க. இதை உடச்சிக்கிட்டு சவத்தோட ஓட்டை போட்டுட்டு உள்ளே போகலான்ட்டு வந்தேன். எதை புரியல? அடியில் உதச்சி அடியில் சவத்தோட ஓட்டையை போட்டு உள்ளே வரலான்னு ஒரு மிஷின் ஒன்று வந்திருக்கு. அது வாங்க காசு இல்லை, அதனால இப்படி உடச்சி உள்ளே வரலான்னு பார்த்தேன். உள்ளே வந்தால் அங்கே போனால் முக்கில் பீரோ இருக்குது. அங்கே பீரோ இல்லை, அங்கே கக்கூஸ் தான் இருக்குது. அந்த கக்கூசுக்கு பக்கத்தில் பீரோ இருக்குது, அதுக்கு நிறைய தங்கம் காசு வெள்ளியெல்லாம் இருக்குது. ஆட்டைய போட்டு தங்க காசு வெள்ளி நீ பார்த்தியா? நீ கைஸ் கேட்டுக்கிட்டீங்களா? இதை உடச்சி செவுத்தோரமாக ஓட்டை போட்டு, ஏய் வாங்க அடித்து மிதித்து விடுவேன். செவுத்தோரமாக ஓட்டை போட்டு அப்படியே உள்ளே வந்து பீரோட்டை வந்து தங்கம் நகையெல்லாம் திருடிட்டு போடலாம். அது வரைக்கும் நம்ம என்ன வந்து காதில் பூ சுற்றி உட்காந்துருப்போமா? எப்படி கேனச்சி எனக்கு வந்து கேனையும் மாதிரி தெரியுதா உனக்கு? எதுக்கு உனக்கு அந்த வேலை? எதுக்கு? நான் பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு காசு பணம் வேணா கேளு, ஏமாத்தாத திருடாத. ஊடு வந்து ஓட்டை போட்டு ரொம்ப ஆசாசியாக கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்க அது. இதெல்லாம் நொறுக்கி வச்சதை பார்த்தா எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? வா, உனக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? வா வா வா. சரி, டைல்ஸை உடச்சத்தான் உடச்சிருக்க, அப்படியே முழுசு முழுசாக எடுக்க தெரியாது. நொறுக்கி வச்சிருக்க இதெல்லாம் யார் வாங்கி போடுறது? நீ தான் வாங்கி போடணும். ஏய் ஏ பூதம், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதெல்லாம் முழுசு முழுசாக எடுத்து வச்சுருக்கா? இதெல்லாமே உடச்சி வச்சுருக்காங்க. எல்லா டைல்ஸும் உடச்சி எதுக்கு சாமி இப்படி வச்சிருக்கிற? தூக்கி எறிய வேண்டியது தானே? எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கேன்? எனக்கு கொலுசு சத்தம்லாம் கேட்கல, புரியுதா? அதை பற்றிலாம் நீ பேசாத. நீ வந்து இங்கே உடச்ச சத்தம் எனக்கு கேட்டுருச்சு, கொலுசு சத்தம்லாம் இங்கே கணக்கே கிடையாது. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? என்ன மரியாதை கிடும்? கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு, வெளியே போ. ஏன் போக முடியாது? என் தம்பி வீடு, அக்காவுக்கு சொத்துல பங்கு உண்டு. என்ன உங்க தம்பி வீடு? சொத்தை வீட்டுல பாதி எனக்கு எழுதி வையே. என்னென்ன பேசுற பாத்தீங்களா? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காவ. தம்பி சொத்துல அக்காவுக்கு பங்கு உண்டு. ஏய் இப்போ இத உடைச்சதுக்கு நீ பணம் கொடுத்துட்டு போ. நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். எதுக்கு? நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? தம்பியோட சொத்துல அக்காவுக்கு பங்கு உண்டு, எனக்கு வீட்டுல பாதி. இப்ப காவாசி எழுதி கூட அந்த கக்கு சுருமான மட்டும் அதே வெளியே வெளியே ஊசு மாதிரி பேசிட்டு இருக்காத. வெளியோட கக்கு. இப்போ நீ இப்ப இங்க நோண்டதெல்லாம் எடுத்து நீ வீட்டுக்குள்ள வச்சிட்டு கிளம்பிட்டே. வெளியே போ. வெளியே ஃபேன் போட்டது, நாங்கள் காத்தாட பாப்பா கூட விளையாடுறதுக்காக ஃபேன். உனக்காக இந்த ஃபேன் நான் மாட்டி வைக்கிறேன். வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. வெளியே போனாமா?
வெளியோ போ இந்த பக்கம் வந்துடாத வந்தினு வச்சுக்கோங்க தலை தலையே அடிச்சுக்கோங்க.